ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயின் ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டியில் இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் இதுதான். ஸோ இங்கே தான் இருக்கேன். என் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லால்பாக் எக்ஸ்பிரஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை போகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6:20 எடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ரீச் ஆகிடும் சென்னைக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போக போகிறேன். ஸோ என் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜா ஜங்ஷன் அண்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு எங்கள் ஊருக்கு போக போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு போக போகிறேன். ஆக்சுவலி நான் பெங்களூரில் இருக்கேன். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு ஊருக்கு போயிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது, எல்லாமே பச்சை பசியான்னு இருக்குது. இப்போ தான் காற்று இஸ்து வாங்குகிறேன். எப்பா இந்த மாதிரி காற்றுன்னா சிட்டியில் இருக்கே இருக்காது. ஸோ வேறு லெவலு. இப்போ வீட்டுக்கு போனால் தான் என்னுடைய டீனோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி என்னை நக்கி என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ ஷர்ட்டு வேறு அயன் பண்ணி எல்லாம் போட்டு இருக்கேன், என்ன பண்ண போகிறதுன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு நாய் என் டீனோவை பார்த்து, நாய்க்குட்டியை என்னதான் சொல்லுது என்னதான் ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கேருந்து பெங்களூர் போக சொல்ல எல்லாம் ஏரியில் இந்த கால்வாயிலெலாம் தண்ணி ஃபுல்லாக போயின்னு இருந்தது. இப்போ எல்லாமே வறண்டு போயிருக்கு, ஏரி கூட வறண்டு போயிருக்கு, எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. ஸோ இருந்தாலும் செம்மையாக தான் இருக்குது. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த சிட்டியில் இருக்க காற்றுக்கும் இந்த காற்றுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது உள்ளே போனால், நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த காற்று போனால் இப்போ தான் ஒரு எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் அங்கே பொல்யூஷனு எல்லாமே ஷூ ஒன்றும் முடியல. இருந்தாலும் நம்ம அங்கே போய் தான் ஆகணும். நம்ம வாழ்க்கை நம்ம லைஃபே அப்படி தான், ஒரு சர்க்கிள் மாதிரி தான். ஸோ பார்க்கலாம், இப்போ தான் வீட்டுக்கு போக போகிறேன். என்னுடைய டீனோ என்ன பண்ண போகுதுன்ட்டு தெரில, போயிட்டு இன்னும் போயிட்டு பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just get buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. You ready, no? Come on, Dina. டீனா டீனா டீனா